ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வ்ளாக் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல வச்சு எடுக்கிறேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிளாக் ஷீப்போட டிஜிட்டல் அவார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் சென்னையில் இருக்கோம் இப்போ. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து என்ன பண்ணேன்னா, ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ஹேர் வந்து பெர்மனண்ட்டாகவே ஸ்ட்ரைட் பண்ண வேண்டிதானே அப்படின்னு. எனக்கு வந்து அது ஆக்சுவலி பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனண்ட்டாக பண்ணோன்னா அது ரொம்ப பின் பாயிண்ட்டாக கிடக்குமா. ஸோ என் முகம் கொஞ்சம் பெரிய முகம்னால கொஞ்சம் ஹேர் வந்து வால்யூமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தேவைன்னா மட்டும் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர், ட்ரஸ்டி ஓல்டு ஃபிலிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னர், இதை வச்சு பண்ணிப்பேன். ஸோ இங்கே நான் உடுக்க போகிற பட்டு எடுத்தாச்சு. ஸோ இது வந்து இன்ஸ்கர்ட். ஸோ இதுதான் நான் உடுக்க போகிற பட்டு, காமிக்கவா உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பிளாக்கு க்ரீமு செக்கு, செக் டிசைனில் உள்ளது. அதுக்கப்புறம் இந்த கோல்டு பேட்டர்ன். ஸோ முந்தான பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர். ஸோ இதுக்கு ப்ளவுஸும் வந்து பிங்க் கலர். ஓகே, ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதை தான் உடுக்க போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் சதீஷ் எனக்கு வாங்க போயிருக்காங்க. ஸோ இன்னும் டைம் கிடக்கு, மணி இப்போ வந்து 2 தான் ஆச்சு. எங்களோட டைம் ஸ்லாட் வந்து 4 to 6 கொடுத்துருக்காங்க. அதனால் டைம் கிடக்குது இன்னும். ஆமாம், ஸோ மஹி மகா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு பிளாக் ஷீப் அவார்டு வந்து ஒரு ஸ்பெஷல் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து யாரை மீட் பண்ண போகிறோம், ஸோ சென்னை வந்தாலே தெரியும் உங்களுக்கு, நம்ம சுனிதா மீட் பண்ண போகிறோம். ஸோ சுனிதா, மீனாட்சி அம்மா எல்லாருமே காரில் வந்து, நாங்கள் இப்போ தாம்பரமில் இருக்கோம். ஸோ அவங்க வந்து தாம்பரம் வந்து ரீச் ஆனோன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம். ஓகே, ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, ஸோ நான் ரெடியாகி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ மகா மகி என்ன ட்ரெஸ் போட போகிறாங்கன்னு காணிக்கிறேன். ரெண்டு பேரும் சேம் பிஞ்ச், சேம் பிஞ்ச். ஸோ இந்த அழகான ஒரு இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. பீச்சுன்னு நினைக்கிறேன். பிஞ்ச், பீச், பீச்சா, பிங்க் தானோ, சரி ஏதோ ஒரு கலர், லைட் பிங்க் கலர், ஸ்டார்ஸ் வச்சு ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்காக ட்ரெஸ் போட போகிறாங்க. ஆமாம், ஓகே. ஸோ இந்த ட்ரெஸ் தான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருப்பாங்க ரெண்டு பேரும். இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில், ஐ மீன் நெல் அடிச்செல்லாம், வீடியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ட்ரெஸ் மாற்றணும். வீடியோவில் காணிக்கிறத விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ரெடி ஆயாச்சு. என்னோட அவுட்ஃபிட் பாருங்கள். ஆமாம், மகா மஹி ரெடி ஆயாச்சு. மகா மஹி காணிங்க, ரெண்டு பேரும் இறங்கி காணிங்க, இறங்கி காணிங்க, ட்ரெஸ்ஸை காணிங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங், சூப்பர் ரெடி. சதீஷ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, போலாமா மஹி? போலாமா? ம், மகா போலாமா? ஓகே, நல்லா இருக்குண்ணா. ஆமாம், யார் வராங்க பாருங்க. சிந்து போங்கடா, மீனாட்சி அம்மா இருக்காங்க. அப்ப ஹாய் சொல்லுங்க. ஹாய், கைய காணிங்க. ஃபேமிலி, நான் நாமினி. மகா மகிக்கு தேவை இல்லை. ஆமா, செக் பண்ணாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து வந்தோம். எங்களால் அந்த ஈவெண்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா,
அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மகா மகான்னு எங்களுக்கு வந்து ஒரு குட்டி மங்கி இருக்கலாம், அவ வந்து சிரிங்கிட்டே இருந்தா, அதனால வந்து சீக்கிரமே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால ரொம்ப நேரம் மகா அதை குளிக்காத சுமார் தண்ணி ஃபுல்லா அதுல சிந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆக்சுவலி இந்த பிளாக் ஷீப்போட அவார்ட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய பேரை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திருப்பி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. பிளாக் ஷீப் வந்து அவங்களோட டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 வந்து நம்மளோட யூடியூப் சேனலை நாமினேட் பண்ணது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ அவங்க வந்து நாமினீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன இருக்கு பாருங்க. ஸோ இதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் க்ளோஸ்அப்பில். இந்த ஆக்சுவலி இந்த ஷீல்டில் வந்து எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தீராத தேடல்களால் திகட்டாத இன்பத்தை டிஜிட்டல் உலகிற்கு அள்ளி வீசும் யம்மிடமி ஆர்த்தி விலாக்ஸ். ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசி ஆர்த்தி சதீஷுக்கு பெஸ்ட் விலாகர் லைஃப் ஸ்டைல் என்ற கேட்டகரியில் யூடியூப் உலகை மகிழ்விக்கும் உங்கள் திறமையை மக்களின் குரலாய் அங்கீகரித்து கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021. ஸோ ப்ரவுட் மூமெண்ட்டு, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இந்த அவார்டு வந்து எனக்கு கையில் கிடச்சதுக்கு. ஸோ அந்த ஆக்சுவலி இந்த இதில் வந்து நாமினேட் ஆனதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். என்னாச்சு, நாமினேட் ஆனதே வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நினைப்பேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து என்னால் நின்றுக்க முடியுமானே சொல்ல முடியாது. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் தான் சொல்லுவேன். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு வந்துட்டோம் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ போயிட்டு வந்துட்டு பயங்கர பசி. ஆக்சுவலி நாங்கள் இங்கே தங்கியிருக்க ஹோட்டல் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஹோட்டல் தான். ஸோ இங்கே என்னெல்லாம் செல்லோம், அதனால் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஸோ நாங்கள் ஃபுட்டு வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ நான் வந்து என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பெஹ்ரூஸ் பிரியாணி, இந்த ராயல் பிரியாணி இது கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை, அதனால் இது தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இது கூட வந்து ஒரு குலாப் ஜாமுன், மின்ட் ரைத்தா நில்லடா, அதுக்கப்புறம் ஒரு டெலிஷியஸான பிரியாணி. ஸோ நான் டேஸ்ட் பண்ணதில்லை இது வரைக்கும், அதனால் அதை டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நாப்கினும் ஃபோர்க்கோ ஸ்பூனோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கேஜே நல்லாயிருக்கு. ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், அப்புறம் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.